வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் சத்ரஜெயபுரம் ஊராட்சிக்குட்பட்ட திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 17.5 லட்சம் செலவில் ஸ்ரீ சுப்பிரமணிய அரசு கலைக் கல்லூரி மாணவர்களுக்காக கட்டப்பட்ட பயனியர் நிஜர்கூடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திருத்தணி தாலுக்காவுக்குட்பட்ட திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய அரசு கலைக் கல்லூரி எதிரில் கட்டப்பட்ட பயணியர் நிஜர்கூட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் அவர்கள் ரிப்பன் வெட்டி பயணியர் நிஜர்கூட திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் நரசிம்மன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் பா பெஞ்சமின், அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் மற்றும் சிறுநியம் பி பலராமன், கே எஸ் விஜயகுமார், திருத்தணி கோ ஹரி, அருண் சுப்பிரமணியம், ரவிச்சந்திரன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக திருத்தணி தாலுகா செய்தியாளர் கோதண்டன். தம்பி தம்பி சைன்ல